வணக்கம். நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ், ரேஷ்னல், இர்ரேஷ்னல், அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு ரியல் நம்பர்ஸ், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்குள்ளே இன்க்ளூட் ஆகிருன்னு சொல்லியிருந்தேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அது எப்படி இது சொல்லிவிட்டு நமக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ஒன்று ரெண்டு பாயிண்ட் சொல்லிவிட்டு நம்ம சமுக்கு போய்க்கலாம். ஸோ என்ன சார் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லுவோம். இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகுனா 1, 2, 3 அப் டு நமக்கு இன்ஃபினிட் வரைக்கும் போதும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நமக்கு இந்த நேச்சுரல் நம்பர்ஸை நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பராக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அது கன்வெர்ட் பண்ண அப்படின்னா நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் செட்டு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா சிங்கிற லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸுக்கு. இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்குள்ளே இன்க்ளூட் ஆகுது. ஆனால் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்குள்ளே ஒரு நம்பர் வரணும் அப்படின்னாவே நமக்கு அந்த ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டுக்கு இது வரணும். அப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல 2 + 3i சொல்கிறோம் இல்லைங்களா, இது ரியல் பார்ட்னு சொல்லுவாங்க, இந்த 3ங்கிறது நமக்கு இமேஜினரி பார்ட்னு சொல்லுவாங்க. அதாவது மெய்ப்பகுதி இந்த 2ங்கிறது, இந்த 3ங்கிறது பார்த்தா அப்படின்னா நமக்கு இமேஜினரி பார்ட், அதாவது கற்பனை பகுதினு சொல்கிறாங்க இந்த இடத்துல. அப்போ இது ரெண்டும் மிங்கில் ஆனால் நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்கிறது. ஆனால் இந்த நேச்சுரல் நம்பர்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை, 1, 2, 3 அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் நமக்கு இமேஜினரி பார்ட்டுங்கிறது இந்த இடத்துல எதுவுமே இருக்கிறதில்லை. ஆனால் இமேஜினரி பார்ட் இருந்தால் தான் அது காம்ப்ளெக்ஸ் நம்பராக மாறும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நாமளும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். எப்படி சார் ஆட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 இருக்குது அப்படின்னா அந்த 2 ஆக்சுவலாக ரியல் நம்பர் தான், ஆனால் 2 ப்ளஸ் என்ன பண்ணுற ஒரு i0ங்கிறது நம்ம ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ இந்த 2ங்கிறது ரியல் பார்ட் ஆகும், இந்த 0ங்கிறது ஆகும் இமேஜினரி பார்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஐங்கிற டைம் இன்க்ளூடாக இருக்குது நமக்கு. ஸோ அப்போ இது 2 + i0ங்கிறது நமக்கு என்ன கன்வெர்ட் ஆகும்னா காம்ப்ளெக்ஸ் நம்பராக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இப்போ ஆக்சுவலாக அது வந்து ரியல் நம்பர் தான். ஸோ இருந்தாலும் நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பராக நான் சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா பக்கத்தில் ஒரு i0 நம்ம ஆட் பண்ணால் அது காம்ப்ளெக்ஸ் நம்பராக கன்வெர்ட் ஆகிக்கும். ரைட், இது ரியல் பார்ட்டு, இது இமேஜினரி பார்ட், இமேஜினரி பார்ட் இங்கே 0 அப்படிங்கிற நமக்கு வந்துடுது இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா. ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல, ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே அப்போ நேச்சுரல் நம்பர் சொன்ன மாதிரியே ஹோல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ், ரேஷனல், இர்ரேஷனல், ரியல் நம்பர் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம்னா கண்டிப்பாக காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்குள்ளே கொண்டாந்துடலாம். இப்போ என்னென்னா ஒரு நம்பர்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த நம்பர்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 by 3 சொல்கிறோம். ஸோ 2 by 3ங்கிறது ரியல் நம்பர் தான், ப்ளஸ் ஒரு i0 போட்டால் காம்ப்ளெக்ஸ் நம்பராக கன்வெர்ட் ஆகிக்குது. ஸோ அப்போ ரியல் பார்ட்டு 2 by 3, இமேஜினரி பார்ட் இங்கே வேல்யூ கொள்ள அப்படின்னா 0 அப்படின்ற மாதிரி வந்துடுது நமக்கு. ரைட், இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்காங்க. இந்த நம்பர்ஸ்லேருந்து நமக்கு எப்படி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்தது நமக்கு இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் இருக்குது, அது அப்படி சொல்கிறாங்க உனக்கு. இந்த இடத்துல இப்போ நமக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நேச்சுரல் நம்பர்ஸில் இப்போ ஒரு ஸோ இன்டிஜர்ஸ் எடுத்துக்கலாமே, இன்டிஜர்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு -1, 2, 4, -5, 7 அப்படின்னு ஒரு 5 நம்பர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர்னு சொல்லுவோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏறும் வரிசை, இறங்கும் வரிசைன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த நம்பர்ஸை நமக்கு அசெண்டிங், டிசெண்டிங் எழுத முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக எழுதலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அசெண்டிங் ஆர்டர் ஏறு வரிசையில் எழுதுகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு -5, -1 அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 2, அடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 4, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 7. அதாவது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் லைனை நம்ம எழுதிட்டு போவோம். ஸோ இது அசெண்டிங் ஆர்டர் ஏறு வரிசை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ அதுவே இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் சும்மா உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு மூணு வேலை எழுதி போகிற பாருங்க. இந்த இடத்துல 2 + 3i - 2 + 4i இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வேல்யூ கொடுத்து -2 - 3i கூட எடுத்துக்காங்களே. ஸோ அப்போ இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 + 3i - 2 + 4i நானாக போட்டு நம்பர் போட்டிருக்கேன், -2 - 3i இது சும்மா நானாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்குது, நல்லா குடிச்சுக்கோங்க. இது எல்லாம் இது எல்லாமே தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது செகண்ட் நம்பர், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது நமக்கு 3rd நம்பர். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை நம்ம மேலே சொன்ன இந்த ரியல் நம்பர் மாதிரியே, இந்த ரியல் நம்பர்ஸ் மாதிரியே அசெண்டிங் ஆர்டர்ஸில் எழுத முடியுமா? இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா டக்கு நீங்கள் மனசில் நினைப்பீங்க அப்படின்னா இந்த 2 டைம் மைனஸாக இருக்குது, அப்போ அது சின்ன வேல்யூவாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல -2 - 3i இந்த இடத்துல ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது, அப்போ 2 + 3i அப்போ நீங்கள் மனசில் டக்கு என்ன நினைப்பீங்க அப்படின்னா, ஸோ இந்த நம்பரை விட இந்த நம்பர் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசில் கொஞ்சம் ஐடியா கொண்டாந்துருவீங்க. கண்டிப்பாக தப்பு. ஏன் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து லெஸ்ஸன் நம்பர், கிரேட்டர் நம்பர், அதாவது பார்த்திங்கன்னா இது சின்ன நம்பர், இது பெரிய நம்பர் அப்படிங்கிற கான்செப்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸுக்குள்ளே கிடையாது. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்,
இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அவ்வளோதான் தவிர. மற்றபடி இதை விட இது கிரேட்டராக இருக்கும் அல்லது இதை விட இது லெஸ்ஸனாக இருக்கும். உதாரணத்துக்கு இதை இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதை விட இது பெருசு அல்லது இதை விட இது சின்னது அப்படிங்க மாதிரி நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அவ்வளோதான். இதில் எது கிரேட்டர் தன் எது லெஸ்ஸனுங்கிற கான்செப்ட் ஃபஸ்ட்டு இதில் கிடையாது. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் எது பெருசு எது சின்னதுங்கிற கான்செப்ட் கிடையாது. ஸோ அது மனசில் வச்சுக்காங்க ஃபஸ்ட்டு, ரைட். ஸோ அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தால் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும் அல்லது நாட் ஈக்குவலாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம மேலே சொன்ன மாதிரி 2 + 3i ஒரு நம்பர் இருக்குது. இன்னொரு நம்பர் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஈக்குவலாக இன்னொரு நம்பர் இருக்குது அப்படின்னா நமக்கு 2 + 3i அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்போ இந்த ரெண்டு நம்பர் நமக்கு என்னது ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா ரியல் பார்ட்டுக்கு ரியல் பார்ட் ஈக்குவலாக இருக்கணும், இமேஜினரி பார்ட்டுக்கு இமேஜினரி பார்ட் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் நடுவில் ஈக்குவல் சிம்பிள் போடலாம். அப்படி இல்லாமல் நமக்கு இந்த இடத்துல ஏதாவது ஒரு சைனோ அல்லது ஏதாவது ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் என்ன சொல்லிடலாம், நாட் ஈக்குவல், அவ்வளோதான். இப்போ உதாரணத்துக்கு இந்த நம்பர்ஸும் இந்த நம்பர்ஸும் பார்த்தா அப்போ நான் சென்டர் நமக்கு என்ன சொல்கிறோம், நாட் ஈக்குவல். அப்போ இதுவும் இதுவும் ரெண்டு நமக்கு வேறு வேறு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், அவ்வளோதான். மற்றபடிக்கு நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இதை விட இது சின்னதாக இருக்குது, அதாவது பார்த்திங்கன்னா இதை விட இது சின்னதாக இருக்குது அப்படிங்கிற சொல்ல முடியாது. இது வேறு நம்பர், இது வேறு நம்பர், அவ்வளோதான். ஸோ அப்போ கான்செப்டில் இருந்தால் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஈக்குவலாக இருக்கும், இல்லை அப்படின்னா நமக்கு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கும் நாட் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் மனசு வச்சுக்காங்க, இது கிரேட்டர் தேன் லெஸ்ஸனுங்கிற கான்செப்ட் இங்கே வராது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும். சும்மா இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த இடத்துல இந்த எக்ஸசைஸில் ஒரு நிமிஷம் இருக்குது, அது அப்படியே கவனிங்க, இது கொஞ்சம் ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ எக்ஸாம் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே இந்த PDF கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்காங்க, பக்கத்தில் வச்சு பார்த்துட்டு வந்தால் கொஞ்சம் ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பார்த்துக்காங்க எக்ஸாம்பிள் 2.2 பார்த்திங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரியல் நம்பர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய், அதாவது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஸ்டினில் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல ஒரு எக்ஸ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஒய் இருக்குது, தான் இந்த இடத்துல ஒரு எக்ஸ் வேல்யூ இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஒயில் இருக்கா. அப்போ இஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், அதை பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் இந்த எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் வரக்கூடிய ரியல் நம்பர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது கொடுத்தது காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஆனால் இந்த எக்ஸு ஒய்யுங்கிறது நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட்னா ரியல் நம்பர் எப்போ எந்த ரியல் நம்பரை போட்டிங்கன்னா, அதாவது இந்த இடத்துல எக்ஸு ஒய்யுங்கிறதுல எக்ஸ் ஒய்யுங்கிறதுல எந்த ரியல் நம்பரை சப்ஸ்டிட்யூட் பண்ணால் இந்த ரெண்டு நம்பர் என்ன ஆகும், ஈக்குவல் ஆகணும். அப்படின்னா இந்த எக்ஸு ஒய்யுங்கிறதுல என்ன ரியல் நம்பரை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் அப்படி மாதிரி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு நம்பரை Z1 எடுத்திருக்கோம், இந்த செகண்டாக கொடுத்த இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை Z2 எடுத்துருக்கோம். அப்புறம் நமக்கு இந்த இடத்துல ஐங்குது இன்க்ளூட் ஆகிடாமல் நமக்கு என்னது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நான் என்ன சொல்கிறேன் ஆல்ரெடி இசட், அதாவது நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் டினோட் பண்ணாமல் நம்ம இசட் அப்படிங்கிற லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல 2 நம்பர்ஸ் இருக்கனால ஃபஸ்ட் ஒன்றுக்கு Z1, செகண்ட் ஒன்றுக்கு Z2 நோட் பண்ணுறேன். இப்போ கொஸ்டின்லாம் ஆர் ஈக்குவல், அதாவது இந்த ரெண்டு நம்பர் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க கொஸ்டினில். அப்போ ஈக்குவல்னா Z1 Z2 எப்போ கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருந்தாலும். அப்போ கிவன் இப்போ இந்த Z1 வேல்யூ இந்த Z2 வேல்யூ ரெண்டு நமக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் இருக்கிற சொல்லுங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தால் ஈக்குவல் இல்லை நாட் ஈக்குவல்னு சொல்கிறேன். அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல ஈக்குவல் சொன்னதுனால இந்த இடத்துல சென்டர் ஈக்குவல் போட்டிருக்கோம். இப்போ அவங்க கொடுத்த மாதிரி அந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்துக்காங்க, இது ஃபஸ்ட்டு இது வந்து டோட்டலாக Z1 ஈக்குவல் டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு Z2 ஈக்குவல் பண்ணுறேன். அப்போ ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு என்னென்னா இந்த இடத்துல ஒரே நிமிஷம் இங்கே கவனிங்க, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு என்ன சொல்லியிருந்தேன், ரியல் பார்ட்டுக்கு ரியல் பார்ட் ஈக்குவலாக இருக்கும் கண்டிப்பாக, இமேஜினரி பார்ட்டுக்கு இமேஜினரி பார்ட் ஈக்குவலாக இருக்கணும், அது மைண்டில் வச்சுக்காங்க. அப்போ இமேஜினரினா அந்த ஐக்கு பக்கத்தில் வர்றது பேர் தான் இமேஜினரி பார்ட், அந்த ஐ இல்லாமல் டோட்டலாக வர்றது கூடிய பேர் தான் நமக்கு ரியல் பார்ட்டுங்குது. அப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நமக்கு ஒரு சின்ன குழப்பம், இந்த இடத்துல ஐங்குது உள்ளுக்குள்ளே மிங்கிளாகி இருக்குது இல்லை இந்த இடத்துல மிங்கிளாயிலாம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு இந்த ரியல் தனியாகவும் இமேஜினரி தனியாகவும் ரெண்டு பக்கம் பிரிச்சுக்கலாம். அப்படின்னா என்ன பண்ணுறது மல்டிப்ளை வித் எக்ஸ், அப்போ 2x + ix மல்டிப்ளை வித் y y - iy, இந்த இடத்துல 2y - 3 ஈக்குவல் டு எக்ஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒய்ங்கிறது இங்கே மல்டிப்ளை பண்ணால் -y 2yi ஆல்ரெடி இருந்த இந்த இடத்துல வேல்யூக்குள்ள என்ன சொல்லப்படுறாங்கன்னா இந்த இடத்துல 1 + i. ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிட்டோம், இந்த இடத்துல ரியல் பார்ட்டில் தனியாக பொறுக்கலாம். எப்படி ரியல் பார்ட்னா ஐயே இல்லாத டைம் பாருங்கள், 2x ஒரு ஒய், இந்த இடத்துல வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு -3, அது தனியாக எடுத்து போட்டோம். இமேஜினரி பார்ட்ஸ்லாம் தனியாக எடுக்கலாம். அப்போ இந்த இடத்துல ஒரு ஐ, இங்கே ஒரு ஐ, இந்த இடத்துல ஒரு ஐ, அந்த ஐயெல்லாம் காமனாக வெளியே எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸு, இந்த இடத்துல ஐ வெளி போனால் கிடைக்கும் -y, இந்த இடத்துல ஐ வெளி போனால் இருக்கும் +2 ஈக்குவல் டு, அதே போல் ரியல் பார்ட் இங்கே எக்ஸு -y +1 இமேஜினரி பார்ட்டில் இந்த இடத்துல ஒரு ஐ, இந்த இடத்துல ஒரு ஐ, ஐயா காமன் எடுத்து இந்த இடத்துல 2y + 1. அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், சென்டரில் ஈக்குவல் டு போட்டிருக்கோம். அப்போ இது முழுக்க முழுக்க இது ரியல் பார்ட்டு, இது ரியல் பார்ட்டு, இது இமேஜினரி பார்ட்டு, இது நமக்கு இமேஜினரி பார்ட். அப்போ என்ன பண்ணிங்கன்னா ரியல் பார்ட்டுக்கு ரியல் பார்ட் ஈக்குவல் பண்ணிக்கோங்க. ஈக்குவலிங் ரியல் அண்டு இமேஜினரி, ரியலோட ரியலையும் இமேஜினரோட இமேஜினரி ஈக்குவல், கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும்.
நம்ம ஃபஸ்ட் டேம் 2x ப்ளஸ் ஒய் மைனஸ் 3 ஈக்குவல் டு இதனுடைய ஃபஸ்ட் டேம் ரியல் பார்ட் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1. இது உங்களுக்கு தெரியும், இந்த டேர்ம்ஸ்லாம் அப்படி இந்த பக்கம் தெரியுது. ரெண்டு ஆட் பண்ணி சிம்பிளை பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 4 ஈக்குவல் 0. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இமேஜினரி பார்ட்டுக்கு நமக்கு இமேஜினரி பார்ட் ஈக்குவல் பண்ணால் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 2y ப்ளஸ் 1 அப்படி இந்த பக்கம் தூக்கிட்டு வந்து ஆட் பண்ணி சிம்பிளை பண்ணால் எக்ஸ் மைனஸ் 3y ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 வந்துருக்கு. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் பாருங்கள், மைனஸ் 4 இந்த பண்ணாகும் ப்ளஸ் 4 ஆகுது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் 1 இந்த பண்ணாகும் மைனஸ் 1. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி இன்னும் உங்களுக்கு தேவையான எக்ஸ் ஒய் வேல்யூ கிடச்சிட்டு போகுது. இதில் கவனிச்சிக்கோங்க, இது சால்வ் பண்ணும்போது இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது, இந்த இடத்துல எக்ஸ் இருக்குங்களா. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் சப்ராக்ட் பண்ணுறங்க. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷனுக்கு சைன் சேஞ்ச் ஆகும். அப்போ இது ப்ளஸ்ஸுங்கிறது மைனஸ், இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகுது, இந்த ப்ளஸ் மைனஸ் என்னாகுது ப்ளஸ்ஸு. எக்ஸும் மைனஸ் எக்ஸு கேன்சலு. இங்கே 2y ப்ளஸ் 3y வேல்யூ ஈக்குவல் டு 5y. இந்த இடத்துல வேல்யூ ஈக்குவல் 1, இது ப்ளஸ் சாரி இது 4, இது ப்ளஸ் 1. 4 ப்ளஸ் 1 5 கேன்சல் பண்ண வேல்யூ ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ அவன் கேட்டால் ஒய்யினுடைய ரியல் வேல்யூ என்ன சார் பண்ணால் ஒய் ஈக்குவல் டு 1. இந்த ஒய் ஈக்குவல் டு 1ங்கிறது இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதாவது செகண்ட் ஈக்குவேஷன் எண்ணில் ரெண்டு ஈக்குவேஷன் எதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ ஒய் ஈக்குவல் டு 1ங்கிறது இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல கிடைக்கலாம் 2x ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய், ஒய்க்காக 1 மைனஸ் 4 ஈக்குவல் 0. இதை மல்டிப்ளை பண்ணால் அந்த இடத்துல 2 மைனஸ் 4, ஆட் பண்ணால் வேல்யூ ஈக்குவல் மைனஸ் 2 மைனஸ் 1 கிடைச்சது ப்ளஸ் 2. அப்போ வேல்யூ ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஒய் ஈக்குவல் டு 1. அப்போ கொடுத்த கொஷனில் நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்காங்க, இந்த இடத்துல எக்ஸுங்கிற பொசிஷனில் 2 ஒய்யுங்கிற பொசிஷனில் 1 போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதே போல் எக்ஸு இங்கே 2 ஒய்க்கு 1 போட்டு இதை டோட்டலாக மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த நம்பர் இந்த நம்பர் அப்ரூவ் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ரைட், ஸோ அதை கொஞ்சம் வெரிஃபை பண்ணி பார்த்துக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸசைஸ் 2.2 எக்ஸசைஸ்க்கு வந்துக்கலாம். எக்ஸசைஸ் 2.2 பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சம் இவால்வேட் த ஃபாலோயிங். இஃப் இசட் ஈக்குவல் டு 5 மைனஸ் 2y, டபுள்யூ ஈக்குவல் டு மைனஸ் 1 ப்ளஸ் 3i. ஸோ ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்காங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல மைனஸ் பண்ண சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நம்ம சிம்பிளான லாஜிக் தான், ரியல் பார்ட்டோட ரியல் பார்ட் ஆட் பண்ணோம், இமேஜினரோட இமேஜின் ஆட் பண்ணோம். இப்போ கவனிச்சிக்காங்க, இந்த இடத்துல ஃபஸ்ட் மட்டும் கவனிங்க. அப்படியே இசட் ப்ளஸ் டபுள்யூ, இசட்டுக்கு வேல்யூ என்ன பண்ணிருக்கோம், 5 மைனஸ் 2. இதை ஆல்ரெடி அவனே கொடுத்துருக்கான் நாமளும் எழுதல, டபுள்யூக்கும் மைனஸ் 1 ப்ளஸ் 3. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நல்லா கவனிச்சிக்கோங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆட் பண்ண அப்படின்னா ரியல் பார்ட்டுக்கு ரியல் பார்ட் ஆட் பண்ணுறீங்க. அப்போ 5 மைனஸ் 1 ஈக்குவல் டு 4, இமேஜினரியோட இமேஜினரி ஆட் பண்ணுறீங்க அவ்வளோதான். அப்போ மைனஸ் 2y ப்ளஸ் 3i என்ன வேல்யூ குள்ள என்ன சொன்னால் i. ஸோ அப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆட் பண்ணால் ரியல் பார்ட்டோட ரியல் பார்ட்டியும் இமேஜினரியோட இமேஜினரி ஆட் பண்ணால் சம் அந்த வேல்யூ முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அடுத்து அதிலே செகண்ட் சம் பாருங்கள், இந்த இடத்துல இசட் மைனஸ் iw கொடுத்துருக்காங்க. அப்போ இசட் மைனஸ் iw இசட்டுக்கான வேல்யூ 5 மைனஸ் 2y, இந்த மைனஸ் ஐக்கு மைனஸ் ஐ இருக்குது, டபுள்யூக்கு வேல்யூ மைனஸ் 1 ப்ளஸ் 3i, மல்டிப்ளை வித் மைனஸ் ஐ. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னாகும் ப்ளஸ், இந்த இடத்துல கொஞ்சம் இந்த 5 மைனஸ் 2 எப்படி வந்துடுது, இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னாகும், இந்த இடத்துல நமக்கு ப்ளஸ் சைன் ஆகுது. இந்த ஐயோட இந்த இடத்துல இந்த மைனஸ் ப்ளஸ் 3i மல்டிப்ளை பண்ணுறீங்க, அப்போ இந்த இடத்துல மைனஸ் இருக்கா, மைனஸ் ஐயோட ஐயோ ஒன்று ஐ ஸ்கொயர், இந்த இடத்துல ஒரு 3. இந்த ஐ ஸ்கொயருக்கு தான் வேல்யூ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஐ ஸ்கொயருக்கு வேல்யூ என்னது மைனஸ் 1, மைனஸும் மைனஸ் என்னாகும் ப்ளஸ் ஆகும். அப்போ 3 வந்துடுது, 3 ப்ளஸ் 5 என்னாகும் 8, மைனஸ் 2y ப்ளஸ் ஐ ஈக்குவல் அப்படின்னா மைனஸ் ஐ வந்துடுது. ஸோ இது அப்படியே பார்த்துட்டே பார்க்க. ஸோ நெக்ஸ்ட் சம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்படியே பார்த்துக்கலாம். தேங்க்யூ.